ட்ரேடிங் பல்ஸ் ஓடக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நெகட்டிவில் போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 14ஆம் தேதி, ஆல்ரெடி நம்ம வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ஓவர்பாட் ஜூனில் இருக்குது, கண்டிப்பாக கரெக்ஷனுக்கு வரும் அப்படின்னு. இப்போ பார்த்துருந்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் டவுன், 12020க்கு மேலே போன மார்க்கெட் இன்றைக்கி இப்போ 11820 வரைக்கும் வந்துடுச்சு, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டவுன். ஸோ அதனால நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லியிருந்தேன். நான் சொல்லும்போது 66 அந்த வேல்யூ வந்து 66ஆக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணும்போது 53 பாயிண்ட் சம்திங் சொல்லியிருந்தேன். ஓகே, 53.31 போட்டிருந்தேன். அதுக்குள்ளே பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த வேல்யூ வந்து 52.23 வந்துச்சு. ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் நோக்கி வருது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த எக்ஸ்டைங் ஃபேர் அந்த வரணும், அந்த 30 எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் வந்து 30% 20% அந்த ரேஞ்சுக்கு வரணும். அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து லாங் டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்விங் அது ஸ்விங் ட்ரேடர் பொசிஷனல் ட்ரேடருக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்க போதா இல்லை ஏறப்போதா. ஸோ நம்ம ஷார்ட் பண்ணலாமா இல்லை பை பண்ணலாமா, ஸோ ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்போது இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து பொசிஷன் எடுக்க முடியாது. அது ஸ்விங் ட்ரேடராக சொல்லி பொசிஷனல் ட்ரேடராக இருந்தது இல்லை ஷார்ட் டைம் நம்ம பை பண்ணுறது செல் பண்ணுறவங்களும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இப்போ இருக்குது மார்க்கெட். ஏன்னா 52.80 இருக்குது, மாறிட்டே இருக்குது பாருங்கள் வேல்யூ. ஸோ அதனால் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி கிரீடி வந்துச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃபியர் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து இப்போ எந்த பொசிஷன் எடுக்காதீங்க, ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி புட்கால் ரேஷியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ புட்கால் ரேஷியோ வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓரளவு ஓகே, 0.94 இருக்குது புட்கால் ரேஷியோ. பட் ஸ்டாக் ஆப்ஷன் அவ்வளோ தூரம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அண்டர் 0.5 இருக்குது. 0.9 மேலே இருந்துச்சுன்னா ஓகே, இட்ஸ் அ குட் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதேமாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன் ஓகே, சம்பாட் ஓகே. ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் தயவுசெய்து என்டர் ஆகாதீங்க, நல்லா இல்லை. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ மார்க்கெட் வந்து நம்ம டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 11 அட்வான்ஸ், 39 டிக்ளைன்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. டாலர் வந்து 73 பாயிண்ட்ஸ், டுடேஸ் முன்னாடி பார்க்கும்போது 73 இருந்தது, இப்போ 73 பாயிண்ட் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் டாலர். ஆமாம், 73 இப்போ காலையில் பார்க்கும்போது 73.3 சம்திங் இருந்தது, டாலர் ரேட் கம்மியாயிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்ஃபி வந்து மார்க்கெட் பாசிட்டிவில் போன இன்ஃபி இப்போ மார்க்கெட் இன்ஃபி வந்து இப்போ டவுன் ஆகுது. பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், டைட்டன், ஏசியன் பெயிண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஓரளவு வந்து ஒரு பாசிட்டிவில் இருக்குது. விப்ரோல் நெகட்டிவில் வந்துச்சு. ஸோ டாலர் நான் சொல்லுங்கள், காலையில் பார்க்கும்போது 73.3 சம்திங் இருந்தது, பட் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் டாலர் ரேட் கம்மியாகிடுச்சு. ஸோ எல்லாமே அடி வாங்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி டவுன். என்ன இண்டெக்ஸ் இன்றைக்கி அப்பா இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணோம். இப்போ இந்தியா விஎக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவ் இருக்குது, 0.99 சம்திங் இருந்து இப்போ 0.8 இருக்குது. அதனால் வந்து 800 பக்கத்தில் வந்துச்சு. இப்போ 845 ட்ரேடாகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எந்த இண்டெக்ஸ் இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு, எல்லாமே இன்றைக்கி டவுன் தான். ஸோ மோஸ்ட்லி டவுன் பார்த்திங்கன்னா மெட்டல் டவுன், ப்ரைவேட் பேங்க் டவுன், ரியல் எஸ்டேட். கம்மியாக டவுன் ஆனது வந்து எஃப்எம்சிஜி மட்டும்தான். ஓகே, பேங்க்லாம் கிட்டத்தட்ட -1.9 பாருங்கள், எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னு, இவ்வளோ பர்சன்டேஜ் டவுனாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி டவுன் தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் நான் சொன்னேன், லோவில் பை பண்ணுங்கள். ஏன் நான் லோவில் பை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா,
சப்போஸ் யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் மேலே போகும். இப்போதைக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ், இப்போதைக்கு அந்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 11,874 நம்ம சண்டே பார்த்த மாதிரி 11,874 தான் அதோடைய சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ அதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,874. ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம 12,000 வரைக்கும் போக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்போர்ட்னு பார்க்கும்போது 11,620. இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா மேபி நம்ம மார்க்கெட் அனதர் 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். ஸோ இந்த வரைக்கும் வரும், 11,617 வரைக்கும் வரும், 20 வரைக்கும் வரும். வந்துட்டு இப்படி வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, சப்போஸ் இதே உடச்சிச்சுன்னா மார்க்கெட் வந்து பேரிஸ் ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யோ செலெக்ஷன் கிட்டத்தட்ட நெருங்க போகுது. ஸோ நம்ம வந்து அதனால தான் சொல்கிறேன், யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் இருக்கும். அதனால தான் வந்து வெயிட் பண்ணி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா லோவில் பை பண்ண சொல்கிறேன். ஸோ லோவில் பை பண்ணுங்கள், லோவில் பை பண்ணு. ஏன்னா யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி 100 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸோ அதனால் லோவில் பை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூரோப்பியன் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 52.36. இப்போ 52.23 இருந்தது, அப்புறம் 52.8 இருந்தது. ஸோ மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது. அதனால் லோவில் பை பண்ணுங்கள், எங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி இந்த இடத்துல ரிவர்ஸில் ஆகுது. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 11,874. இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து அனதர் ஒரு 70 பாயிண்ட்ஸோ 80 பாயிண்ட்ஸோ மேலே போகலாம். ஸோ இதை பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் அகெயின் இட்ஸ் ஃபால் டவுன். ஓகே, யூரோப் மார்க்கெட் டவுன் ஆச்சு, கண்டிப்பாக டவுன் ஆகும். அகெயின் வீ கேன் சி அனதர் 100 பாயிண்ட்ஸ் டவுன். ஓகே, 11,800, 11,750 அந்த ரேஞ்ச் கூட வரலாம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து நிஃப்டி பார்த்தாச்சு, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 23,100 ஆல்ரெடி நம்ம டெய்ல பார்த்துருந்தோம். ஸோ 23,100 தான் அதோடய சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கீழே போகும். ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் அகைன் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கூட கீழே டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. 23,100 உடச்சிருச்சுன்னா 23,600, 23,700, 22,700லேருந்து 22,600 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகலாம். ஓகே, நல்லபடி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து லோவில் பை பண்ணுங்கள். 23,100 வந்து பிரேக் பண்ணிடுச்சின்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதுதான் 22,830, 22,830. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சின்னா மார்க்கெட் 22,700. அதனால் 22,700லேருந்து 22,830 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். 23,100 பிரேக் பண்ணிச்சுன்னா அதனால தான். ஸோ அந்த ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 22,600லேருந்து 23,100. ஸோ 23,100 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து அப் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் அப் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400. 23,400 பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அனதர் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் 23,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 23,400 பிரேக் பண்ணாலும் கவனிச்சுக்கோங்க. 23,400 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 23,100 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் அதே மாதிரி தான், 22,800. ஓகே, ஒரு 300 பாயிண்ட்ஸ், 22,800 டு 22,700, அதிகபட்சமாக 22,600 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ அதனால் இதுக்கு உண்டான ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து லாங் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து மார்க்கெட் இதை உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும். 23,100 உடச்சிச்சுன்னா கீழே வரும். இப்போ நிஃப்டியும் அந்த ரேஞ்ச்லாம் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது, அதனால் லோவில் பை பண்ணுங்கள். அதனால் சொல்ல லோவில் பை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் கம்ப்ளீட் ஆடி. ஸோ இந்த ஃபார்மாவும் ஐடியும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. காரணங்கள் கேட்டிங்கன்னா இந்த டாலர் ரேட்டு தான். ஸோ அந்த டாலர் ரேட் நெகட்டிவாக ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து
இன்ஃபி பாசிட்டிவ் இன்ஃபி காலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி இருந்தது, பட் இப்போ 16.50 வந்து டவுனாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட்லாம் இன்னும் பாசிட்டிவில் இருக்குது, இது எல்லாமே டவுன் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுனாகிறது தான், டவுன் ஆகிட்டு தான் இருக்குது, நல்லபடியாக பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமரில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டவுனாக இருக்குது. ஸோ டாபரும் வந்து டவுனாக இருக்குது, டாபர் கிட்டத்தட்ட 510 ரூபா எனக்கு போயிச்சு, 532-533 ரூபா நியூ ஹை ஃபார்ம் ஆகி டவுன் ஆச்சு. ஸோ பாருங்கள், ஸோ எல்லாமே இங்கே டவுன் தான் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து குரூட் ஆயில் வந்து கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் இல்லை, இல்லை குரூட் ஆயில் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவ் தான், அதனால் யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நேற்று யூரோப்பியன் மார்க்கெட் வந்து க்ளோஸாக நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு இந்த விஷயத்தை. மேஜர் இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே இங்கே இருக்குது, நாஸ்டாக் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, S&P 500 நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, டவ் ஜோன்ஸும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்தியன் மார்க்கெட்டும் ஏஷியன் மார்க்கெட்டும் ஏஷியன் இதுவும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுது, அதனால் வந்து லோவில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும், ஸோ நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அகெயின் பிரேக் பண்ண அதை அகெயின் ரிவர்ஸில் ஆகுதுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். நடுவில் எந்த பொசிஷனும் பிரேக் பண்ணாதீங்க, எந்த பொசிஷனும் எடுக்காதீங்க. இன் பிட்வீன் அந்த லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஒன்று சப்போர்ட்டில் பை பண்ணும் இல்லை ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணும், அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன் பிட்வீன் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, 30 மினிட்ஸ் ஓ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே மாற்றுறேன். ஓகே மார்க்கெட் பாருங்கள், இப்போ எங்கே போகணும் தெரியாமலே மார்க்கெட் இருக்குது. ஸோ கன்சாலிடேஷன் நடக்குது இங்கே, மார்க்கெட் ஒன்று இப்போ மூவ் ஆனால் இது வரைக்கும் போகும், அல்லது 848லேருந்து 878 130 பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் போயிட்டு அகைன் நீங்கள் ரிவர்சல் ஆகலாம், ஏன்னா வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ சர்டன் பர்சன்டேஜ் மேலே போகும், சர்டன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃபினாச ரீட்ரேஸ்மெண்ட் நம்மளுக்கு பார்த்தா தெரியும், மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இங்கே வரைக்கும் வரும். ஸோ மார்க்கெட் அடுத்த லெவல் எங்கே போகும்னா 61% வரைக்கும் மார்க்கெட் போகும், அந்த 61% தான் இது 11864. ஸோ 11864 போயிட்டு மார்க்கெட் அதாவது டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா லோ அப்புறம் வந்து இன்னொரு லோ ஃபார்ம், அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் லோயர் லோ ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் இது கரெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு தான் மேலே போகும். ஸோ இங்கேருந்து நம்ம ஃபிஃபினாச ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே போனால் 11836 வரும், 11836 வந்துட்டு தான் மார்க்கெட் அடுத்த லெவல் போகும். இப்போ 11836 வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, இப்போ 11864 வரைக்கும் வரும், வந்துட்டு மார்க்கெட் டவுன் 64 வரைக்கும் வந்துட்டு இப்போ மார்க்கெட் மறுபடியும் டவுன் போகுதுன்னா அப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சு போகும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, ஏன்னா வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணல. ஓகே ஓகே, டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது, 11864 மார்க்கெட் டவுன் ஆகுது, அது ரிவர்சல் ஆகுது, ரிவர்சல் ஆகும் ஒரு இன்டிமேஷன். ஓகே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன், பட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடையாது, சின்ன கன்ஃபர்மேஷன். ஸோ எப்போ நம்ம ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கினா இந்த லோ இருக்கு இல்லையா, இன்றைக்கி இல்லோட லோ 11826 கீழே வந்து க்ளோஸ் ஆகணும், ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இஸ் அ பியரிஸ் ட்ரெண்டு, சரிங்களா. ஸோ அப்படி தான் நம்ம பண்ணியானோம். இப்போ பார்க்கலாம், இப்போ 11857 இருக்குது. ஸோ இன்னும் 2 மினிட்ஸில் அடுத்த ஹேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகணும், அடுத்த ஹேண்டில் ஸ்டிக் இங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள், இந்த ஹேண்டில் ஸ்டிக் கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஓகே 11857 தான் இருக்குது மார்க்கெட், உங்களுக்கு கிளியராக தெரியுதா மார்க்கெட் டவுன் ஆகுறத, மார்க்கெட் டவுன் ஆகுது. நான் உங்களை என்ன சொல்லியிருந்தேன், 11864 தான் சொல்லியிருந்தேன், அந்த லெவல் வரைக்கும் வரணும். ஸோ அது வந்து 11860 வரைக்கும் வந்திருக்கு.
ஸோ அதனால் இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டு இது கீழே க்ளோஸ் ஆகணும். இது கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு எது வரைக்கும். பட் இன்னொன்று விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்க்கெட் எது வரைக்கும் போகணும்னா இன்னொரு 2 hours வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். மேபி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஸோ இது தகுந்த மாதிரியாக நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். நம்ம வந்து மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. யூரோ மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா என்ன என்ன ஒன்றுனா, ஸோ இங்கே தான் ஹியூமன் சைக்காலஜி நீங்கள் யோசிக்கணும். அதான் என்னென்னா மார்க்கெட் வந்து 12:30 வரைக்கும் டவுனாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அனதோட ஒரு 60 points 70 points டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யூரோப் மார்க்கெட் டக்குனு பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா 12:30 என்ற அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது 11920 வந்து அவங்களுக்கு ஹையாக இருக்கும். பட் 11720 இருந்துச்சுன்னா ஸோ லோ இல்லையா, 100 points லோ இல்லையா. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இது கம்மியான வேல்யூ. அதாவது 100 இந்த ஒரு பொருள் அப்போ வாங்க முடியல, அது வந்து 80 வருதுன்னா அவங்களுக்கு வந்து சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ அப்போ நிறைய பேர் உள்ள என்ற அவங்க மார்க்கெட் மேலே போகும். அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் ஃபாஸ்ட்டு ஓப்பன் ஆச்சுன்னா, அதனால தான் உங்களால் லோவில் பை பண்ண சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், லோவில் பை பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இதை மாதிரி ஒரு ஹியூமன் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க, எந்த டயத்தில் நம்ம ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடாக தான் நம்ம மாறலாம். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் உடச்சிச்சின்னா ஒரு பிக் மூமெண்ட் இருக்கும், அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ் உடச்சிச்சின்னா ஒரு பிக் மூமெண்ட் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.